மலரம்மா சமையல் சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கோயில் பிளாக் தான் பார்க்க போறோம். அது என்ன கோயில்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்துல வந்து பன்னாரி மாரியம்மன் கோயில் தான் பார்க்க போறோம். ஈரோடு மாவட்டம் மைசூர் போற வழியில இருக்கு அந்த கோயில். அந்த கோயில் வந்து நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆடி மாசம் வந்து ரொம்ப விசேஷம். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு வாரமே வெள்ளிக்கிழமை வந்து அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப கூட்டம் அந்த கோயிலில், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் க்யூ வந்து அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு 2 மணி நேரமாவது ஆச்சு சாமி பார்க்கறதுக்குள்ளே போயிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை போய் அந்த பன்னாரி அம்மன் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம்னா சக்கர பொங்கல் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைய குரங்கு இருந்தது. அதாவது அந்த கோயிலுக்கு வராங்க அத்தனை பேருமே அவங்களால முடிஞ்சது அன்னதானம் சக்கர பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் ஏதாவது முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கோயிலில் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சாமி பார்க்க அவ்வளோ பெரிய கூட்டம், நிறைய பஸ்ஸு வேனு லாரின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் ஃபஸ்ட்டு வாரமே. நான் இந்த கோயிலுக்கு வந்து இதுக்கு முன்னே போயிருக்கிறேன், 4-5 முறை போயிருக்கிறேன். அதாவது தை மாதம் ஒரு ரொம்ப திருவிழா ஒன்று பண்ணுவாங்க, அப்பவும் போயிருக்கிறேன் நான். அப்போ பயங்கரமான கூட்டம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க, போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து கியூவிலேயே பஸ் எல்லாம் நிற்கும், அவ்வளோ கூட்டம் அந்த நேரத்தில். இப்போ ஆடி மாதம் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் ஆனால் இடமே கிடையாது. அந்த அளவு காரு வேனு பஸ்ஸு எல்லாமே வந்தது. உங்களுக்கு டைம் இருந்தால் இல்லை அந்த பக்கம் நீங்கள் போனால் இல்லை அதுக்காக கூட நீங்கள் போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா நம்ம அந்த கோயில் மறக்க முடியாது. வீரப்பனுடைய இடம் சத்தியமங்கலம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் அந்த திம்மம் போகிற வழியில் மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால, ஒரு இயற்கையான காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து சேலம் போகிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து அந்த வழி தான் போவோம். எப்பவுமே நேரம் கிடைக்கும் போது டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவோம். அதே மாதிரி நாங்கள் போகும்போது வெள்ளிக்கிழமைன்றதுனால அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் சேலம் போயிட்டோம். வாங்க அந்த கோயில் வந்து சுற்றி பார்க்கலாம்.